ஃபோனுடைய ஆடியோ வாங்குறது ஒரு விஷயம், அந்த ஆடியோவுக்கு கால் கிஸ்திரி வேணும்ல, அந்த ஆடியோ வாங்குற விஷயமா இப்படி சொல்லிவிடுறாங்க. அந்த ஆடியோன்னு சொன்னால் நம்ம கால் ரெக்கார்டருங்கிற சாஃப்ட்வேர் நம்ம போட்டிருந்தோம் என்று சொன்னால் அது கால் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ரெக்கார்ட் ஆன பேர் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வாங்குற கால் ஹிஸ்டரி இல்லை, டிபார்ட்மெண்ட்டில் எழுதி கொடுத்து வாங்குற கால் ஹிஸ்டரி ஒரு வகை. அதை சொல்லலை. இவங்க என்ன அவங்க ஃபோனில் சம்மாரி இருக்கும்ல, அந்த கால் ரெக்கார்டை தான் இதில் சொல்கிறாங்க. அது ஆடியோ மட்டும் தரவில்லை, கால் ஹிஸ்டரி அன்றைக்கே வாங்கிவிட்டோம். அதாவது என்னை விசாரித்த அந்த புகார் கொடுக்கன்னு வந்தாங்க இல்லையா, வந்தவங்கள்ட்ட இந்த ஆடியோவையும் வாங்கிட்டாங்களாம், கால் ஹிஸ்டரி அன்றைக்கே வாங்கிட்டோம், அது கொடுத்துட்டாங்களாம். இந்த நம்பரில் இருந்து இந்த நம்பருக்கு இத்தனை மணி நேரம் இந்த நிமிஷத்தில் பிஜே பேசலாக இருந்தாங்க என்று கால் ஹிஸ்டரியை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வாங்கணும்னா எப்படி வாங்குறது, அவங்க ஃபோனில் உள்ள இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இவங்களுக்கு அனுப்பியிருக்கனா தான் வாங்குறதுங்கிறது. அந்த கால் ஹிஸ்டரி நாங்கள் வாங்கிவிட்டோம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, அந்த கால் ஹிஸ்டரிங்கிறது என்னன்னு கேட்டா, அது ஒரு கேக்குறாங்க, கால் ஹிஸ்டரி வாங்கிட்டோம்னு சொன்னீங்களே, எந்த கால் ஹிஸ்டரி? அது செய்யது இப்ராஹிம் சொன்ன கால் ஹிஸ்டரி தான். செய்யது இப்ராஹிம் சொன்ன கால் ஹிஸ்டரி இது சகோதரி, அப்ப சகோதரியுடைய கால் ஹிஸ்டரி தான் வாங்கணும் என்று அதை வரை சொல்லிட்டாங்க. ஸோ கால் ஹிஸ்டரி வந்து கொடுத்தாங்கன்னு கேட்டாங்க, ஒரு சகோதரர் கேட்டாரு, அது நீங்க என்ன சொன்னீங்க, 10 நிமிஷம் ஆபாச கால் ஹிஸ்டரி கிடையாது, சகோதரி கிட்ட பேசி சாட்சியை கலைக்கிற கால் ஹிஸ்டரி தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, சரிங்களா? அப்படி அது கரெக்டா? ஓகே. ஸோ இந்த கால் ஹிஸ்டரி வந்து நம்ம தலைமையில எப்போ அவங்க வந்து ஒப்படைச்சாங்க? கால் ஹிஸ்டரி வந்து அவங்க அன்னைக்கு வந்தாங்கல்ல, நம்ம விசாரணைக்காக வந்தாங்கல்ல, விசாரணைக்கு வந்த அன்னைக்கு அதை காமிச்சிட்டாங்க. நம்ம அதை வாங்கல, நம்ம அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிடல, ஆனா அவங்க அதை காமிச்சிட்டாங்க அன்னைக்கு. அதை ஏஞ்சி நம்ம தலைமையில, அது நம்மளோட ஒரு அப்ப இந்த கால் ஹிஸ்டரிய தந்திருக்கிறார்கள், வாங்கிட்டோம்னு சொல்றீங்கள, வாங்கிட்டோம்னு சொல்வதுல வந்து அதுல உண்மையில வாங்கினீங்களா, கால் ஹிஸ்டரி வெளியிட்டீங்களா? வாங்கினா என்ன செய்யணும், வெளியிடணும், இந்த அருக்கு கால் ஹிஸ்டரி அப்படின்னு அந்த சகோதரத்தை பேசினாங்கன்னு ஒரு ஆடியோ வெளியிடுறீங்க. கேட்டா ஒருத்தர் சொல்கிறாரு, 21 போடுங்க, ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்க வந்து இந்த சகோதரிகிட்ட பேசுனாங்கல்ல அந்த கால் ஹிஸ்டரி தந்தாங்கிறது. முதல்ல உண்மை என்னன்னு சொல்லியிருக்கேன், அதில் உள்ள விஷயங்கள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. அதாவது பிஜே வந்து பிஜேவின் மீது அந்த பெண் குடும்பத்தார் வந்து கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் வைக்கக்கூடிய நேரத்தில் பிஜே என்ன செய்கிறாருன்னா ஃபோன் போட்டு பேசுகிறார், யார்கிட்ட, அந்த குடும்பத்தாருடைய ஒரு பெண்ணிடத்தில் பேசுகிறார். அந்த ஆதாரம் அவங்க நம்மகிட்ட தர்றாங்க. பிஜே நம்பர்ல இருந்து அவரு இன்னொரு குடும்பத்தார், அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் வீட்டுல பேசின ஆதாரம் இருக்குல்ல, அந்த கால் ஹிஸ்டரி அவங்க தர்றாங்க. அந்த கால் ஹிஸ்டரி நம்ம ஃபோன் மூலம் வெளியிட்டு இருக்கோம். அந்த கால் ஹிஸ்டரி நீங்க ஏதாவது சொல்றீங்க? செய்தி பிராயம் வந்து அந்த ஆடியோல சொல்றாருல, அது அந்த நான் சொல்ற அந்த கால் ஹிஸ்டரி தான். அதாவது பெண்ணுடைய சகோதரிட்ட பேசுற கால் ஹிஸ்டரி தான். அதான், அதாவது அவங்க கால் ஹிஸ்டரியை தந்தாங்க சொல்லிட்டாங்களா, வந்துட்டு என்ன செஞ்சாங்களா, அந்த எங்கள் சகோதரிகிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கிறார், சரி கட்டுருக்கு, இத்தனை மணிக்கு இவ்வளோ நேரம் பேசியிருக்காருன்னு சொல்லி ஏதோ ஒரு கால் ஹிஸ்டரியை கொடுத்தாங்கன்ட்டார். அடுத்தது வந்து இன்னொருத்தர் என்ன செய்கிறார் பாருங்கள், அதை கேளுங்க, 22 போடுங்க. பி ஒன்றும் சொல்லுங்க, அது எப்படிங்களா? அதாவது அதை ஒரு ஓரத்தில் எங்கேயோ தான் போட்டு வச்சுருந்தோம், ஒரு மூலையில் அது இதெல்லாம் தேவைப்படாது, பிஜே அந்த அளவுக்குலாம் போக மாட்டாருன்னு. இந்த வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி பிஜே வருகிறார் வருகிறான்னு சொல்லிட்டு வந்தார்ல, லைவ் வந்த பிறகு அன்னை அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு செயற்குழு. அந்த 2 நாளில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அல்ல அங்கேயும் நம்ம வச்சுருந்தது இரவோடு இரவாக உட்காந்து 2 மணி வரைக்கும்
நானும் முகமது இவங்க ஒரு ரெண்டு மூணு சகோதரர்களும் சேர்ந்து இரவோடு இரவாக அது அப்படியே இருந்தது அப்படியே ரெடி பண்ணி உடனே போட்டோம். அவங்க ஆதாரம் தந்தாங்கல்ல அதை மூளையில போட்டு வச்சிட்டோம். எதை ஆடியோ மூளையில போட்டு ஆடியோ என்ன மரக்கட்டில சேரா டேபிளா என்ன செஞ்சிட்டா மூளையில போட்டு வச்சிட்டோங்கிறாருங்க. அது ஒரு மூளையில போட்டு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்ததுன்னா தேடிக்கிட்டு கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படிங்கிறாரு. அப்போ எந்த ஒரு பொது சென்ஸ் அறிவு பொது அறிவு இல்லாமல் மூளையில போட்டு வச்சனா சொல்லுவானா கடைசியில் இவர் என்ன சொல்கிறாருன்னா தந்தாங்கிறாரு. அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சொல்கிறது என்னென்னு கேட்டால் அவங்க அந்த லேடிகிட்ட பேசுனதாக கால் ஹிஸ்டரி தந்தார்கள். இவர் கால் ஹிஸ்டரி மட்டும் தரல அந்த ஆடியோவே தந்தார்கள்ன்றார். இவர் யாரு மூளையில் போட்டு வச்சாள் இருக்காரு. இவர் என்ன செய்கிறாரு அந்த ஆடியோவை தந்து விட்டார்கள். இவர் என்ன 24 போடுங்க இவர் என்ன சொல்றாரு பாருங்க. இல்ல அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் வாங்கினதா ஒரு மேல நடவடிக்கை எல்லாம் எடுத்த பிறகு வாங்கினது போட்டு மட்டும் காட்டுறோம் நாங்க நேரடியா தர மாட்டோம். அதுலயுமே வந்து நிறைய குளர் அதாவது ஒரு ஆள் மீது புகார் சொல்றதுக்கு நடவடிக்கைன்னு வந்திருக்கிறாங்க. அதுக்கு இந்த பேசின இந்த ஆடியோ தான் ஆதாரம்ங்கிறாங்க. அந்த ஆதாரத்தை வந்து போட்டு காட்டிட்டு எடுத்துக்கிட்டாங்களாம் கொண்டு போயிட்டாங்களாம் தரமாட்டேன்ட்டாங்களாம் தேவைப்பட்ட தருவோண்டு போட்டு காட்டி எடுத்துக்கிறாங்க கொண்டு போ கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு போகணும் சொல்ல வேண்டியதானே. ஒரு புகார் கொடுக்க இன்னொருத்தர் சொல்கிறாரு ஆடியோ மட்டுமில்லை கால் ஹிஸ்டரியோட தந்தார்கள் அப்படிங்கிறாரு. அப்போ உன்ட்ட என்ன தந்தாங்க தந்தாங்க ஒருத்தன் தரலங்கிறான் ஒருத்தன் தந்தாங்கங்கிறான் என்ன தந்தாங்கன்ட்டு கேட்டால் கால் ஹிஸ்டரியோட ஆடியோ தந்தாங்க இல்லை கால் ஹிஸ்டரி தரல ஆடியோ மட்டும் தந்தாங்க. இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு 25 போடுங்க. பேசி ஆடியோ இருக்கிறது என் போன்லயே இருக்குது கால் ஹிஸ்டரியோட இருக்குது நேரம் காலம் வரைக்கும் இருக்குது அவர் போன் நம்பரோட இருக்குது எல்லா ரெக்கார்டையும் நீ தாங்க கொடுத்த. அப்ப இவர் என்ன சொல்றாரு கால் ஹிஸ்டரியுடன் எல்லா ரெக்கார்டையும் தந்து விட்டார்கள்ங்கிறார். எல்லாத்தையும் எல்லா ரெக்கார்டையும் கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறார் ஒரு ஆள். எங்க ஒரு சபையெல்லாம் அப்படி நடக்குது. அப்ப என்னென்ன எல்லாம் மிச்சம் இருந்துட்டு இருக்காங்கன்னு வழங்குது. இப்போ விஷயம் வழங்குது கொடுத்தாங்கன்ட்டாரா. இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு ஒன்றும் தரவுலாம் கிடையாது இந்த கேட்டுக்கிறங்க ப்ளே பண்ணுவோம் கேட்டுக்கிறங்க நீங்கள் போயிட்டே இருங்க தரவுலாம் மாட்டோம்னு சொல்லிட்டா ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு ஆள் கிஸ்டரிக்கெலாம் கொடுத்தாங்க அந்த ஆடியோலாம் மூளையில் இதுக்கு பார்த்து போட்டு விட்டோம் தேவையில்லைண்டு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மூட்டு பேரே பொய்யாக்குற மாதிரி 26 பாருங்கள். சையத் இப்ராஹிம் காலத்துல கூட நம்ம வாங்கலன்னு சொல்லுவார்ல. இப்ப நீங்க அந்த பதில் போட்டுக்கற பாத்தீங்களா சையத் இப்ராஹிமுக்கு பிஜே பதில் சொல்லக்கூடிய நேரத்துல நாம நடவடிக்கை எடுக்கக்கூடிய நேரத்துல நம்ம கேட்கறோம் கேட்கக்கூடிய நேரத்துல தேவைப்பட்டா தர்றோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. கலீல் பாய்ட்ட தேவைப்பட்ட கலீல் பாய்ட்ட கொடுக்கும்னு சொன்னாங்க. நம்ம அந்த நேரத்துல வாங்கல சையத் இப்ராஹிம் இருக்கிற வரைக்கும் வாங்கல. அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா இவர் எதிரா போறாருன்னு தெரிஞ்ச பிறகுதான் நம்ம அவங்ககிட்ட குடும்பத்தாட்ட வாங்கணும். இதுல என்ன சொல்றாங்க சையத் இப்ராஹிம் நடவடிக்கை நீக்கிட்டாங்கல்ல அதுக்கு பிறகு போய் தான் அந்த ஆடியோவை நாங்கள் வாங்கினோம் அப்படிங்கிறார் இவர். நல்லா கவனிங்க சையத் இப்ராஹிம் நீக்கத்துக்கு பிறகு தான் புகார் தந்தவங்கள்ட்ட அந்த ஆடியோவை நாங்கள் கேட்டு வாங்கினோங்கிறார். அது 2 மாதம் 3 மாதம் இருக்கும் அதுதான் வாங்கினோங்கிறாரு. அப்போ எத்தனை வாக்குமூலம் அவங்க ஆடியோ கால் ஹிஸ்டரி எல்லாருக்காடையும் தந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாரு ராமத்துல்லாங்கிறவர். சையத் இப்ராஹிம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் போட்டு காட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் மொத்தமாக எல்லாத்தையும் தந்தாங்க மூலையில் போட்டு வச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. இப்போ அப்போ புகார் கொடுக்க வரும்போதே தந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன செய்யற இன்னொருத்தர் வந்து இல்லை அவங்க கால் ஹிஸ்டரிய ஆதாரத்தையெல்லாம் தரலை அப்படிங்கிறாரு. இப்போ வந்து இதனுடைய உண்மை என்ன சிந்திச்சு பாருங்க. நெசமாக உண்மையாளர்களாக இருந்தால் இப்படியா ஆளாளுக்கு பேசுவாங்க. அவங்க முடிவு என்னன்னு கேட்டால் இவனை டேமேஜ் பண்ணணும் உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி பேசிக்கிறங்க அதான் பிரச்சனை. ஏன் இப்படிலாம் வருதுன்னு கேட்டால் நீ உனக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்க அவனை கேவலப்படுத்தணும் அதுக்கு தகுந்த வார்த்தையை போட்டு என்ன வேண்டாலும் சொல்லிக்க சமாளிச்சிக்க எங்கிற வகையில் முடிவெடுத்தவர்களுடைய பேச்சாக இருக்குதா. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் விசாரிக்கப்படுகிறது விசாரணையில் இந்த விஷயம் வந்துச்சு இந்த விஷயம் வரலை இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோண்டு ஒத்த குரலில் சொல்ல முடிஞ்சா ஒரு சபையில் நடந்தது ஒரு நாளில் நடந்தது ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் அதை வந்து இத்தனை விதமாக மாறி மாறி சொல்கிறாங்க. அடுத்து என்ன செய்கிறாருன்னா இந்த 27 போடுங்க. இவர் அப்ப நம்ம கால் ஹிஸ்டரின்னு சொல்லும் போது அவர் என்ன விளங்கிக்கிட்டாரு ராஜா பைட்ட பேசின கால் ஹிஸ்டரியை தான் நம்ம சொல்றோம். ஆனா அவர் விளங்கி கொண்டார் அந்த சகோதரத்துல சாட்சியை கலைக்கும்படி பேசினார் இல்லையா
அந்த கால் ஹிஸ்டரியை அவர் வழங்கிக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். என்ன பதில் சொல்றாரு? முதல்ல உண்மை இதுல என்ன சொல்றாரு, அதாவது கால் ஹிஸ்டர்னா அந்த சகோதரிட்ட பேசின கால் ஹிஸ்டர்லாம் தரல, நாங்கள் கால் ஹிஸ்டர்னு சொல்வது இந்த ராஜா முகமது என்பவர்கிட்ட பேச பேசினார அந்த கால் ஹிஸ்டரி தான் சொல்றோம். கால் ஹிஸ்டரி எதுண்டு அவங்களுக்கு ஒத்துனு அறிவும் இல்லை. அடுத்து என்ன 29 போடுங்க. அப்போ தங்கையிடம் உரையாடுறாருல அந்த நம்பரோட பதிவு எல்லாம் உங்ககிட்ட கிடையாது? கால் ஹிஸ்டரி நம்ம வாங்கல, அது அவங்க கிட்ட நம்ம வாங்கவும் இல்லை வெளியிடவும் இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கால் ஹிஸ்டரி வாங்கவும் இல்லை வெளியிடவும் இல்லைங்கிறாரு. அப்போ ஒரு ஒரு புகார் வருது, ஒரு ஃபோனில் பேசினதாக புகார், அதில் அந்த தேதி தான் உங்களுக்கு முக்கியமானதாக 27ஆம் தேதின்னு சொல்கிறீங்க. அதை வச்சுக்கிட்டு தான் பாரதூரமான வியாக்கியம்லாம் கொடுக்குறீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆதாரம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார், அதோட பயங்கரமாக ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு இருக்கோம் இனிமே தான் எப்படி நடவடிக்கைலாம் எடுத்துப்பட்டு 30 போடுங்க. நடக்கும் சில விஷயங்கள்லாம் வருது, கேள்விகள்லாம் பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷால்லாம் ஆதாரம்லாம் வந்தால் இன்னும் அதெல்லாம் வெளியே வெளியில் வரும், நம்ம ஆதாரம் திரட்ட வேண்டியது. அது அப்போ இவர் என்ன செய்கிறாரு, ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு ஒரு விஷயத்துக்கு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த அதுக்கு ஆதாரம் அதுக்கு நடவடிக்கைன்னு முடிச்சுக்கிருவியா? திரட்டு வந்துக்கிட்ட திரட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா ஆதாரத்தை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் நம்ம தலைவர் இருக்கிறாரே அவர் சொல்கிறார் பாருங்கள், 28 போடுங்க. 10 நிமிஷம் ஆடியோவை கொண்டு வந்து ஒப்படைக்கின்றார்கள் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த செய்தியை நான் தலைமை நிர்வாகத்தில் நான் சகோதரர் கலீல் ரசூல் ரஹமத்துல்லாஹ் போன்றவர்கள் கொண்டு வரும் பொழுது 10 நிமிஷம் ஆடியோவை கொண்டு வந்து ஒப்படைக்கின்றார்கள் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த செய்தியை நான் தலைமை நிர்வாகத்தில் நான் சகோதரர் கலீல் ரசூல் ரஹமத்துல்லாஹ் போன்றவர்கள் கொண்டு வரும். அதாவது எவ்வளவு கூறுகட்டவர்களாக மக்கள் நினைக்கிறாருன்னு பாருங்க. 10 நிமிஷம் ஆடியோ கூட தந்தாங்களாம். ஆனால் 10 நிமிஷம் ஆடியோ தான் உலகம் பூரா பரவிக்க உண்டே உனக்கு தரணும். அது பரப்பி அவன் 10 நிமிஷம் ஆடியோ இருந்துகிட்டு இருக்குது, உங்ககிட்ட நீ தர வேண்டியது என்னது? 10 நிமிஷம் ஆடியோக்குள்ளே கால் ஹிஸ்டரி தான் தரணும். 10 நிமிஷம் ஆடியோ தந்தால் பத்தாது. அந்த 10 நிமிஷம் ஆபாசமாக பேசினார் என்றால் இந்த இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு இந்த மணிலேருந்து இந்த மணி வரைக்கும் இப்போது பேசினார் என்று ஸ்க்ரீன்ஷாட்டோடு கொடுக்கணும். அந்த 10 நிமிஷம் ஆடியோ கொண்டாந்து கொடுத்தாங்களாம், அது கூட தெரியாமல் இருந்திருக்கார் இவர், அதை கொண்டாந்து கொடுத்தாங்கிறாரு. அது அலகம்தில்லாம் 10 நிமிஷம் ஆடியை வந்து இவங்க விசாரிக்கிறதுக்கு முன்னாடி முகநூல் பூரா பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த போர்ஜரியான ஆடியோவை, அதை கொடுத்தாங்களாம். அது கூட அலகம் கிடைச்சிருச்சு அந்த அலகம்தில்லா, அதுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ எவ்வளவுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அலகம்தில்லாவெல்லாம் போட்டு எல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இந்த 10 நிமிஷம் ஆடியை தந்து விட்டார்கள், அதை கொண்டே நாங்கள் உயிர்நிலைக்குள்ளே வைக்கிறோண்டு. அப்போ இந்த உயிர்நிலைக்குள்ளே இருக்கிறவங்க ஒத்தனும் கூட இந்த 10 நிமிஷம் ஆடியை தெரியலன்னு அர்த்தம். இவருக்கே 10 நிமிஷம் ஆடியை மேட்டு தெரியலை, இவர் அப்போ தான் கொண்டே ஒப்படைக்கிறாராம் எதை இந்த 10 நிமிஷம் ஆடியோவை. அட 10 நிமிஷம் ஆடியோ எனக்கு தந்தாங்க கொண்டே கொடுத்தங்கிறிய, கொஞ்சமாக மூளை வேணாம் சென்ஸ் வேணாம். இது இது கூட தெரியாமல் அப்படி உட்காந்துருந்தா என்னத்தை விசாரித்தான், எதுக்கு நீ கூடுன உயர்நிலை குழு? அப்போ என்ன விளங்குது, என்னத்தையாவது சொல்லி மக்களை ஒரு உணர்ச்சி உசுப்பேற்றி விட்டா நம்பிடுவாங்க, ஆளை அவுட் பண்ணியாச்சு, இன்னுமே என்ன வேணாலும் ஜெயிக்கிறலாங்கிறதான இதுக்கு அர்த்தம். அது நீங்கள் வாங்கவே இல்லை, பின்னாடி வெளியிடுறீங்க. வெளியிட்ட அந்த ஆடியோ நான் பேசினது உண்மை சகோதரன் பேசியிருக்கிறேன், ஆனால் பேசினேன்னு சொன்னதை வைத்து கொண்டு நீங்கள் வந்து செட் பண்ணி வெளியிட்டீங்களா? அவங்க தந்த ஆடியோவா? தந்த ஆடியோ அதை வாங்கலையே, மாதக்கணக்கு ஓடி போச்சே. நான் லைவில் பேசினதுக்கு பிறகு தான் நான் பதறி பதறி நம்ம ஏதாவது சொல்லணும் மட்டும் போய் கேட்குறீங்க, வாங்கணும்னு சொல்கிறீங்க, அது வாங்கினீங்களா? அவங்க தந்தாங்களா? அப்போ தராதவங்க இப்படி தந்திருப்பாங்க? அப்போ தருவதற்கு என்ன காரணம் சொன்னாங்களோ அதே காரணம் இப்போவும் இருக்குமே. அப்போ